ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்கலாம்னா, ஒரு சில பேங்க்லாம் முக்கியமாக டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன பார்க்கலாம், மிஸ் பண்ணுறாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பொதுமக்களுக்கு இன்பதிச்சு கொடுக்குற மாதிரி சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மினிமம் பேலன்ஸே தேவையில்லையா, ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சர்வீசஸும் போட மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கடன் மீதான வட்டியை குறைச்சிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சுமாராக 44.5 கோடி சேமிப்பு கணக்குகள் இருக்கிறதா, இந்த சேமிப்பு கணக்குகள்லாம் மெட்ரோ நகரங்களில் இருக்கிறதா, நகரங்களில் இருக்கிறதா, இல்லை கிராமப்புறங்களில் இருக்கிறதா என்பதை பொறுத்து மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டும். மெட்ரோ நகரங்களில் சேமிப்பு கணக்கு இருந்துச்சுன்னா 3000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும். நகரப்புறங்களில் சேமிப்பு கணக்கு இருந்துச்சுன்னா 2000 ரூபாய் மெயின்டைன் பண்ணோம். கிராமப்புறங்களில் சேமிப்பு கணக்கு இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் என சராசரி மாதந்திர பேலன்ஸாக வைத்திருக்க வேண்டும். நான் சொன்ன பகுதிகளில் சொன்ன அளவுக்கு மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கவில்லை என்றால் 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை அபராதம் விதிப்பார்கள். இந்த அபராதத்துக்கு சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது GST சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கும். இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இனி சராசரி மாதந்திர பேலன்ஸ், அதாவது ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஆக இனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கடைசி ரூபாய் வரை பயன்படுத்தலாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ஜீரோ பேலன்ஸ் வைத்துக் கொள்ளலாங்க. இந்த நல்ல விஷயத்தோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில ஒவ்வொரு காலாண்டுக்கும் வசூலிக்கும் SMS கட்டணத்தையும் ரத்து செய்து இருக்கிறார்களாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில ஒவ்வொரு காலாண்டுக்கும் SMS சார்ஜ் போடுவாங்க, அது இப்ப ரத்து செய்திருக்காங்க. அது என்ன SMS சார்ஜ்னு கேட்டீங்கன்னா, உங்க அக்கௌண்ட் தொடர்பான தகவல்லாம் SMS அனுப்புவாங்கல்ல, அதாவது நீங்க ATMல வித்ட்ரால் பண்ணும் போது எவ்வளவு கேஷ் வந்து டெபிட் ஆயிருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அப்புறம் OTP அனுப்புவாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த சார்ஜ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியை சராசரி மாதந்திர பேலன்ஸ், அதாவது ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் ரத்து செய்திருக்காங்க. மற்ற அரசு வங்கிகள், தனியார் வங்கிகளும் இவர்களை போல் ரத்து செய்தா சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில ஒரு ஹாப்பியான நியூஸ் வெளியாயிருக்கு, கடன் மீதான வட்டி குறைச்சிருக்காங்க. சொல்ல போனா நடப்பு நிதியாண்டுல மட்டும் 10 முறை கடன் மீதான வட்டி குறைச்சிருக்காங்க. ஒரு புறம் நிலவி வரும் மந்தநிலை காரணமாகவும் கொரோனா பயம் காரணமாகவும் பொருளாதாரம் என்னவாகமோ வட்டி குறைப்பை செய்யலாம் என பல நாடுகளும் யோசித்து வரும் நிலையில் அதை செய்து காட்டியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த வட்டி குறைப்பானது சில கடன்களுக்கான வட்டி விகிதத்தினை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வைப்பு நிதிகளுக்கும் வட்டி குறைப்பு செய்திருக்காங்க. கடன்களுக்கான அடிப்படை வட்டி விகிதத்தில் 15 அடிப்படை புள்ளிகள் குறைத்திருக்காங்க. இந்த வட்டி குறைப்பானது March 10 முதலே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதே ஒரு ஆண்டுக்கான MCLR விகிதத்தினை வந்து 10 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 7.75% குறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 7.8% இருந்துச்சுங்க. இப்போ 1 year MCLR ரேட்ல வந்து 10 அடிப்படை புள்ளிகள் குறைத்திருக்காங்க. அதன்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓவர் நைட் வட்டி விகிதம் வந்து 7.60% 7.45% குறைத்திருக்காங்க. ஒரு மாசத்துக்கான வட்டி வந்து 7.60% 7.45% குறைத்திருக்காங்க. 3 மாசத்துக்கான வட்டி வந்து 7.65% 7.50% குறைத்திருக்காங்க. 6 மாசத்துக்கான வட்டி வந்து 7.80% 7.70% குறைத்திருக்காங்க. 1 year வட்டி வந்து 7.85% 7.75% குறைத்திருக்காங்க. 2 வருடத்துக்கான வட்டி வந்து 8.05% 7.95% குறைத்திருக்காங்க. 3 வருடங்களுக்கான வட்டி வந்து 8.15% 8.05% குறைத்திருக்காங்க. அதே போல வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் பாத்தீங்கன்னா, 7 முதல் 45 நாட்கள் வரையிலான வைப்பு தொகைக்கு 4%, 46 நாட்கள் முதல் 179 நாட்கள் வரையிலான வைப்பு தொகைக்கு 5%, 180 நாட்கள் முதல் 210 நாட்கள் வரையிலான வைப்பு தொகைக்கு 5.5%, அதே போல 211 நாட்கள் இருந்து 1 வருஷத்துக்கும் குறைவான வைப்பு தொகைக்கு 5.5% தான். இதே 1 வருஷத்திலிருந்து 2 வருஷத்துக்குள்ள, 2 வருஷத்திலிருந்து 3 வருஷத்துக்குள்ள, 3 வருஷத்திலிருந்து 5 வருஷத்துக்குள்ள, 5 வருடம் முதல் 10 வருடம் வரையிலான வைப்பு தொகைக்கு 5.9% வட்டி கொடுக்கறாங்க. என்னதான் கடன் மீதான வட்டி குறைச்சாலும் வைப்பு தொகை மீதான வட்டியும் குறைச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு விஷயம் சோகத்தை கொடுத்துருக்கு சொல்லலாம். அடுத்த ஈக்குட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் கூட ஸ்வைப் இன் ஸ்வைப் அவுட் FD வசதி அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஸ்வைப் இன் ஸ்வைப் அவுட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வசதி பாத்தீங்கன்னா, என்டர்பிரனர், செல்ஃப் எம்ப்ளாய்ட் ப்ரொஃபஷனல், பிசினஸ் மேனுக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஸ்வைப் இன் ஸ்வைப் அவுட் வசதி மூலமா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய எக்ஸஸ் பேலன்ஸ் எல்லாம் FD அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அடுத்ததா, இதர வங்கி கணக்குல இருந்து 2 லட்சத்துக்கு மேல கடன் தவணையை செலுத்தலாம் என எஸ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. நிதி நெருக்கடி சிக்கியுள்ள எஸ் வங்கி பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கு. வாடிக்கையாளர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அவையெல்லாம் படிப்படியா
நடத்தப்பட்டு வருது. அதர் பேங்க்ஸ்ல இருந்து எஸ் பேங்க்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை, கிரெடிட் கார்டு நிலுவைத் தொகை ஆகியவற்றை ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் போன்ற மின்னணு பரிமாற்ற சேவை மூலமா செலுத்தலாம் என எஸ் வங்கி பாத்தீங்கன்னா ஏற்கனவே கூறியிருந்தாங்க. இந்நிலையில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகையை செலுத்துவதற்கான ஆர்டிஜிஎஸ் மின்னணு பரிமாற்ற சேவை மீண்டும் அனுமதிக்கப்படுவதாக எஸ் பேங்க் பாத்தீங்கன்னா நேற்று அறிவிச்சிருக்காங்க. இதன்படி அதர் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகையை வந்து ஆர்டிஜிஎஸ் சேவை மூலமா செலுத்தலாம். எஸ் பேங்க்ல நடப்பு கணக்கு வைத்திருக்கும் நிறுவனங்கள்லாம் வங்கி மூலமா ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் பிரச்சனை இல்லை என கூறியிருக்காங்க. இருப்பினும் பிறருக்கு அளித்த காசோலைகள்லாம் நிலைமை சீரடையும் வரை ஒப்புதல் அளிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செக், டிடி கிளியரிங் சிஸ்டம் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. அதுக்கு நிலைமை சீரடையும் வரை ஒப்புதல் அளிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 3 வரை கட்டுப்பாடுகள் நீடிப்பதால் அந்த காலகட்டத்தில் வந்து புதிய கடனோ முன்தொகையோ வழங்கப்படாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதில பார்த்த வங்கி தொடர்பான தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.